ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சோலை ரிவ்யூ பண்ண போகிற ஒரு அழகான 2BHK வடக்கு வாசல் வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனால தெரியும், நம்ம வீடை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இன்றைக்கி நம்ம சோலை ரிவ்யூ பண்ண போகிற இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையாக இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறது தான் இந்த ஏரியாவுக்குள்ளே வர மெயின் ரோடு. ஸோ அதுலேருந்து நம்ம வீடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. வீடு அமைஞ்சிருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு மெயினான ஏரியாவில், பாப்பம்பட்டி 4 கார்னர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடை நீங்கள் ரீச் ஆகலாம். வீடு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 சென்டரில் 30x40 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷனில், 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த இடத்துல வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK வீடு. வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 16x16 அப்படிங்கிற பெரிய ஹாலோட பெரிய கிச்சன் கொடுத்து, வீட்டுக்கு 2 பெட்ரூம் கட்டி ரெண்டுக்குமே வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்து, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஈஸியாக லோனை போட்டு வாங்கக்கூடிய ஒரு ஆவரேஜான பட்ஜெட்டை இந்த வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த ஏரியாவுக்கு ஏற்ற ஒர்த்தான பட்ஜெட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிள் தான். வீட்டுக்கு முன்னாடி 23 அடியில் ரோடு இருக்குது. அண்ட் வீட்டோட ஃப்ரண்டேஜில் கார்டன் ஏரியாவுக்குன்னு தனியாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாக கொடுத்தனாலும் அதுக்கு மச்சாக்கிற கலர் காம்பினேஷன்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது. வெளியிலேருந்து பார்க்குறக்கு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லோக்க அழகாக எடுத்து காமிக்குது. வீட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துக்காக பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டுக்கான மெயின் கேட் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச அயரான் கேட் 2-டோர் டைப்பில் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான போர்ட்டிகோ. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவுமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் பார்க்கிங் டெல்ஸ்ல பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோலேயும் நமக்கு 4000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. சம்ப ஒட்டியே வீட்டுக்கான போர்வெல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்து, அந்த ஸ்டேர் கேஸை ஒட்டியே 3x4 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான காமன் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அடிக்கு செட்பேக்கரியை விட்டு ஒரு ஆள் இந்த வீடை ஃப்ரீயாக சுற்றி வர மாதிரி செட்பேக்கரியை விட்டு கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட நார்த் ஃபேசிங் வால் ஃபுல்லாகவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் செராமிக் வால்டர் சிலை பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீக்வுட்டில் கேர்ள் டிசைனில் அழகாக கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டு கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசஸை கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவுமே 2x4 சைஸில் மைல்டு கலர் காம்பினேஷனில் கிளாஸி ஃபினிஷ்ட் வெக்டிவ் டேஸில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட சீலிங்கில் டிசைனில் தொங்க வரதுக்காக கோல்டன் கலர் காம்பினேஷனில் ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெஸ்ட் ஃபேசிங் வால் ஃபுல்லாகவுமே பிங்க் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங் ஃபுல்லாகவுமே பார்க்குறக்கே சூப்பரான டிசைனில் கோல்டன் கலர் காம்பினேஷனில் கிராண்டாக வால் பார்டரிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 3-டோர் டைப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டோட எல்லா விண்டோஸுமே வந்து உட்ல தான் போட்டிருக்காங்க. ஹாலோட ஸ்டோரேஜுக்காக ஒரு ஓப்பன் ஷோகேஸ்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டுக்கான பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூமுக்குள்ளே ஸ்டோரேஜுக்காக சிங்கிள் லேயரில் ஒரு செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன். கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10x10 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லாமே ஒயிட் அண்ட் லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து, அதோட பேக் சைடில் கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக 3 லேயரில் ஒரு பெரிய வால் செல்ஃபம், மேலே பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான ஹால் அண்ட் கிச்சன் இது ரெண்டுமே நமக்கு போதுமான அளவுக்கு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம். ஸோ வீட்டுக்கு வர 2 பெட்ரூம்ஸ் கனடோருமே உட்ல செஞ்சுட்டு தான் போட்டிருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து, இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாகவுமே பிங்க் கலரில் பெயிண்டிங் பண்ணி அதில் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறக்கே க்யூட்டாக வந்துட்டு ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்காக அட்டாச் பாத்ரூமுக்கு டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய திங்ஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 6x4 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், ப்ளம்பிங் ஒர்க், வாஷ் பேசின் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 75% வரைக்கும் லோன் போய்க்கலாம். ஸோ நீங்கள் இனிஷியல் பேமெண்ட்டாக ஒரு 5 லேக்ஸ் கொடுத்தாலே போதும், பேலன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே லோன்லேயே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் இந்த ஹவுஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10x11 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே கலர் காம்பினேஷனில் இந்த பெட்ரூமோட ஒன் சீட் வாலுக்கும் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வர 3 பாத்ரூம்ஸ்க்கான டோருமே பிவிசியில் டிசைன் பண்ண வெயிட்லெஸ் டோர் தான் போட்டிருக்காங்க. 10x3 அப்படிங்கிற சைஸில் இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாத்ரூமுக்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடோட லொக்கேஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன், கோயம்புத்தூர் மாவட்டத்தில்
திருச்சி ரோடு இருக்குது. திருச்சி ரோட்டில் பாப்பம்பட்டி பிரிவு அப்படிங்கிற ஒரு மெயினான ஏரியா இருக்குது. அந்த பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா 7 கிலோமீட்டரில் பாப்பம்பட்டி அப்படிங்கிற மெயின் ஏரியா வருது. அந்த பாப்பம்பட்டி 4 கார்னர்லேருந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பாப்பம்பட்டிக்குள்ளேயே வந்தீங்க அப்படின்னா இந்த வீடை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸ் போயிட்டு இந்த வீடை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓப்பன் டெரஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ டெரஸ்னால பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இன்னொரு ஃப்ளோர் ஏற்றுறக்கான பீமும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸோட ரைட் கார்னரில் சிங்கிள் வாட்டர் டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. துணி காய போகிறக்காக எம்எஸ் செஞ்ச டி ஆங்கிள்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நல்லா சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடை சுற்றி எவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல அமைஞ்ச ஒரு அழகான 2BHK வீடு. இந்த லொக்கேஷன், இந்த வீடு இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் டிலே பண்ணாமல் சீக்கிரமாக கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.